இந்த கோயில்கள் அடிமை நிறுத்து அப்படின்னு சொல்றாரு. உண்மையிலே கோயில்கள் யாருக்கிட்ட அடிமைப்பட்டு கிடக்குங்கிறாரு. நாம கோவில் அடிமை நிறுத்துனா பாப்பான்ட்டு இருந்து கோவில் அடிமையை வந்து நம்ம நிறுத்தணுங்கிறதா நம்ம தமிழக மக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கையா இருக்கணும். அங்க எத்தனை பேர் வேலை செய்யறாங்க, எத்தனை ஏக்கர்ல உங்க கோயில் அமைஞ்சிருக்கு, இந்த ஆண்டுக்கு எவ்வளவு வருமானம் உங்களுக்கு கொடுத்தாங்க, பக்தர்கள் எவ்வளவு வருமானம் கொடுத்தாங்க, நீங்க வச்சிருக்கிற தியானலிங்கத்துக்கு எவ்வளவு காசு வாங்குறீங்க, ஆதியோகி சிலையை தொட்டு பார்த்தா எவ்வளோ, நின்று பார்த்தா எவ்வளோ, செல்ஃபி எடுத்தா எவ்வளோ, இதை மாதிரி ஏதாவது நீங்கள் ஒரு தபால் அனுப்பி நீங்கள் அந்த விவரங்களை வாங்கிட முடியுமா? ஆண்கள் கழிப்பறையில் ஆண்கள் தான் போகணும், பெண்கள் கழிப்பறையில் பெண்கள் தான் போகணும்னு சொல்ல ஒரு பெரிய அறிவாளி அவரு. சோழர் மணியரசனை வந்து அட்ரஸை ட்வீட் போட்டு இந்த இடத்துல இருக்காரு இவரை மிரட்டுறோம் அப்படிங்கிறது வந்து கீழே அனுப்புறாங்கன்னு பொழுது கருத்தை கருத்தால் சந்திக்கணுங்கிறது அவங்க இல்லைங்க. வணக்கம் நண்பர்களே, இது அரண் செய் நான் மகிழ்நன். நாம இன்னைக்கு வழக்கறிஞர் ராஜு அவர்களோடு உரையாட இருக்கிறோம். திரு சத்குரு ஜக்கி அவர்கள் வந்து கோயில்களை விடுவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார். அது தொடர்பாக பல்வேறு தளங்கள்ல இருந்து விமர்சனங்கள் ஆதரவு அப்படின்னு வந்துட்டு இருக்குது. அவருடைய தளத்துல போய் அவருடைய ஃபேஸ்புக் பேஜ் ஈஷா ஃபவுண்டேஷன் பேஜ பழச சும்மா அப்படி தேடி பார்க்கும் பொழுது ஒரு கட்டுரை கிடைச்சது. அந்த கட்டுரையில தமிழகத்தில் இருக்கிற கோயில்களின் அடிமைத்தனத்தை யார் உடைப்பார்களோ, கோயில்களை யார் விடுவிப்பார்களோ அவர்களுக்கே என்னுடைய வாக்கு அப்படின்னு சொல்லி தேர்தலுக்கு முன்னாலே அவர் அறிவிச்சிருந்தாரு. இப்ப இந்த சத்குரு தொடங்கியிருக்கிற இந்த கோயில் அடிமை நிறுத்து அப்படிங்கிற இந்த விஷயம் தொடர்பாக தான் நம்ம உரையாட போறோம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். இந்த கோயில்கள் அடிமை நிறுத்து அப்படின்னு சொல்றாரு. உண்மையிலே கோயில்கள் யாருக்கிட்ட அடிமைப்பட்டு கிடக்குங்கிறாரு. அறநிலையத்துறை அரசாங்க கட்டுப்பாட்டுல இருக்கிற அல்லது அறநிலையத்துறை ஒரு அரசனுடைய துறை, அரசனுடைய அடிமையாக கோயில்கள் இருக்கின்றன அப்படின்னு அவர் சொல்ல வர்றாரா? நாம கோவில் அடிமை நிறுத்தினா பாப்பான்ட்டு இருந்து கோவில் அடிமையை வந்து நம்ம நிறுத்தணுங்கிறதா நம்ம தமிழக மக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கையா இருக்கணும். ஏன்னா கோயில் தமிழகன் கட்டிய கோயில்ல, மக்கள் கட்டிய கோயில்ல, மக்கள் மொழியான தமிழ் மொழி வந்து வழிபாட்டு மொழியா இல்லை, மக்கள் வரிப்பணத்தில் இயங்கக்கூடிய மக்கள் ரத்தம் இயற்கையில் கட்டப்பட்ட ஒரு பெரிய கோயில்களில் வந்து மக்கள் சமமாக வழிபட முடியல அப்படிங்கிற நிலைமையை ஏற்படுத்தினது வந்து பார்ப்பனர்களும் சமஸ்கிருதமும் சனாதன தர்மமும் இதுதான். அப்போ இவர்களிடமிருந்து நாம் கோவிலை வந்து நாம தான் கோவில் அடிமை நிறுத்துன்னு பார்ப்பனர்களிடமிருந்து தமிழக மக்கள் வைக்க வேண்டிய கோரிக்கையை அவர்கள் வந்து அறநிலையத்துறையிடமிருந்து மக்களுக்கு சார்பாக இருக்கக்கூடிய அரசிடமிருந்து கோரிக்கையை கோவிலை வந்து விடுவிக்கணும் அப்படின்னு அவர்கள் என்றால் ஜக்கி பேசுறது ஒன்றும் புதுசு கிடையாது. அது ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி சனாதன சக்திகள் பேசி வந்தது தான். இன்றைக்கு ஜக்கி வாசுதேவ் வந்து தேர்தல் நேரத்தில் நம்மளுடைய இந்த பிரச்சாரம் என்பது ஒரு பிஜேபிக்கு ஏதாவது ஒரு 10 ஓட்டு சேர்க்காதான் அப்படிங்கிறதுக்காக மார்ச் 26ஆம் தேதி மக்கள் எல்லாம் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாங்க, அவரு கோவில் உள்ளர போய் இப்போ தஞ்சை பெரிய கோயிலில் இன்னும் பிரபலமான கோயிலில் போய் ஈஷாவில் வந்து யோகா கத்துக்கு வந்தவங்களை ஆள் அனுப்பி ஒரே போர்டை அடிச்சு கொடுத்து கோவில் அடிமை நிறுத்து தமிழக கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்போம்னு சொல்லி கோயில் உள்ளர போய் போராட்டம். இது வந்து அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு துறைக்கு எதிரான ஒரு பிரச்சாரம் அப்படின்னா, குறைந்தபட்சம் இப்படியான ஒரு பிரச்சாரத்தை தங்களுடைய அமைப்பு சார்பாக மேற்கொள்கிற நபர் மீது, அது அரசின் மீதாக விமர்சனமா இருந்தாலும் ஒரு குறைந்தபட்சம் ஒரு பெட்டி கேஸாவது போடுவாங்களே, அப்படி ஏதாவது வழக்கு இப்படியான பிரச்சாரத்துக்கு எதிராக போடப்பட்டதா? இல்ல, இப்போ வழக்கு போட்ட மாதிரி தெரியலைங்க. அதாவது இவர்களை நீங்க கோயில்ல பாத்தீங்கன்னாக்கா அப்படி ஒரு பிரச்சாரத்தை மக்கள், அதாவது 5 பேர் மேல கூடக்கூடாது, இது வந்து கொரோனா தொற்று காலம், மக்கள் கூடவே கூடாதுன்னு சொல்லி இருக்கிற நேரத்துல வந்து கோயில்ல போய் பல 100 பேர் வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் போல போட்டோ எடுக்கிறது கூட அப்படி இந்த வடிவத்துல ஒரு அரைவட்டு ஒடி உட்காரணும், 10 பேர் உட்காந்துக்கணும், 10 பேர் நிக்கணும், எல்லாம் ஒரே மாதிரி ஆட்டையை பிடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டமிட்டு வடிவமைக்கப்பட்ட ஒரு ஷோ அது. இங்க வெளியில யாரும் கூட்டம் கூடுறத பத்தி கடுமையா விமர்சிக்கப்படுது. ஆனா மகா சிவராத்திரியில வெள்ளிங்கிரி மலையில சினிமா நடிகைகள் சினிமா பாட்டு அது இதுன்னா வச்சு கேளிக்கையை கூத்து அடிக்கலாம் இரவு முழுவதும். அங்க வந்து எந்த கொரோனா தொற்றும் கிடையாது, எங்க அனுமதியும் வாங்க வேண்டியதில்லை, எந்த கட்டுப்பாடுகளும் கிடையாது. இது வந்து அறநிலையத்துறைக்கு எதிரான ஒரு ஒரு போராட்டம்னு ஜக்கி சொல்றாங்க, அது கிடையாது. இது தமிழக மக்களுக்கு எதிரான ஒரு போராட்டம், ஒரு கோரிக்கை. இது தமிழக மக்களுக்கு எதிரான, தமிழக மக்களுடைய வழிபாட்டு உரிமைக்கு எதிரான, தமிழக மக்களுடைய சொத்துக்களுக்கு எதிராக
ஒரு ஒரு ஆக்கிரமிப்பாளன் செய்யக்கூடிய ஒரு முயற்சி தான் இந்த கோவில் அடிமை நிறுத்து. இது வந்து அரசுக்கு எதிரானது மட்டுமல்ல. இந்த இந்த விளக்கம் சரிதானா? அவர் வந்து கோயில் பராமரிப்புல இருக்கிற சொத்து அல்லது கோயில் இது எல்லாத்தையும் நீங்க வந்து ஆன்மீக பெரியவர்கள்ட்ட விடுங்க, பக்தர்கள் கையிட்ட விடுங்க, நீங்க வந்து ஒரு தனிப்பட்ட முறையில அரசாங்கம் தலையிடுவது, எங்களுடைய கோயில் நிர்வாகத்தை அரசாங்கம் தலையிடுது, அது தவறு. நீங்க இவ்வளவு பெரிய அறநிலையத்துறை வச்சிருக்கீங்க, சிதிலமடைந்த கோயில்கள் பல இருக்குது, பராமரிக்கப்படாம இருக்குது, நீ என்ன வேலை பண்றீங்க? ஒழுங்கா வேலை பண்ணல, ஊழல் இருக்குது. எங்க கிட்ட கொடுத்துருக்கீங்க கோயில, நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்றது ஒரு வகையில நியாயம் போல தோணதானே செய்யுது. இப்ப ஜக்கி இருக்காரு, ஈஷா பவுண்டேஷன் வச்சிருக்காரு, கிட்டத்தட்ட 12 கார்பரேட்ஸ் நிறுவனங்களை வச்சிருக்கிறாரு. இப்ப ஜக்கி பவுண்டேஷன்ல நீங்க ஒரு மனு எழுதி அங்க எத்தனை பேர் வேலை செய்யறாங்க, எத்தனை ஏக்கர்ல உங்க கோயில் அமைஞ்சிருக்கு, இந்த ஆண்டுக்கு எவ்வளவு வருமானம் உங்களுக்கு கொடுத்தாங்க, பக்தர்கள் எவ்வளவு வருமானம் கொடுத்தாங்க, நீங்க வச்சிருக்கிற தியான லிங்கத்துக்கு எவ்வளவு காசு வாங்குறீங்க, ஆதியோகி சிலையை தொட்டு பார்த்தா எவ்வளவு, நின்று பார்த்தா எவ்வளவு, செல்ஃபி எடுத்தா எவ்வளவு, இதை மாதிரி ஏதாவது நீங்க ஒரு தபால் அனுப்பி நீங்க அந்த விவரங்களை வாங்கிட முடியுமா? கேட்டா என்ன சொல்லுவாரு, இதுக்கு உனக்கு அதிகாரம் இல்லை, என் இடத்துல நான் செய்யக்கூடிய பூஜை புனஸ்காரம், நான் சுற்றுலா தலத்துக்கு கேட்கக்கூடிய அதிகாரம் உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சிம்பிளா பதில் சொல்லிடுவாங்க. ஆனா இப்ப பழனி மலையில, பழனி கோயில்ல ஒரு 10 நாளைக்கு முன்னாடி 5 கோடி ரூபா உண்டியல் காணிக்க, இப்ப இதை வந்து நீங்க தகவல் உரிமை சட்டத்திலயோ இல்ல யார் ஒருத்தரும் அனுப்புனீங்கன்னா எவ்வளவு வருமானம் வந்துச்சு, அதை என்னென்ன செலவுக்கு பண்ணாங்க, அதனுடைய கான்ட்ராக்டர் யாரு, அனுமதி வாங்கியிருக்காங்களா இல்லையா, எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கொட முடியும். இப்ப ஒரு மர்ம தேசம் மாதிரி வரக்கூடிய பக்தர்களை ஏமாற்றி 1 ரூபா உத்தராஜ கோட்டைய 3000 ரூபா விற்கிறது, முன்னாடி உட்காரவன்ட்ட பல்லாயிரம் வாங்குறது, பின்னாடி உட்காரவன்ட்ட லட்சக்கணக்கில் வாங்குறது, இந்த மாதிரி வந்து பணக்காரனுக்கு ஒண்ணு ஏழைக்கு ஒண்ணுன்னு செயல்படுத்தக்கூடிய ஒரு ஜக்கி வாசுதேவ் பழனி கருவறைக்கு முன்னாடி வழிபடுறதுக்கு பணக்காரனா இருந்தாலும் ஏழையா இருந்தாலும் ஒரே அணுகுமுறை தான் சொல்லக்கூடிய ஒரு அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பொது கோயில், பப்ளிக் டெம்பிள், அதான் ரொம்ப முக்கியம். ஒரு பொது கோயில்ல உள்ளதையும் வந்து சிறப்புன்னு சொல்லி எப்படி பார்க்க முடியும்? இப்ப ஜக்கி வாசுதேவனுடைய அனைத்து நடவடிக்கைகளும் சட்ட விரோதமானது, கட்டடம் கட்டுவதற்கு அங்கீகாரம் வழங்கப்படலை, சுற்றுச்சூழல் அனுமதி பெறப்படலை, மேற்கு தொடர்ச்சி மலையை இயற்கையை வந்து அவன் வந்து சீரழிச்சிருக்கிறான், சீர்குலைச்சிருக்கிறாரு. இங்க வந்து எப்படி நம்ம சாலை ஓரத்துல கடையை கட்டும் பொழுது ஹைவேஸ் இடிக்க வர்றாங்கன்னும் போது என்ன பண்ணுவாங்க, முன்னாடி இருக்கிற வேப்ப மரத்துல ஒரு மஞ்சளை தடவி குங்குமத்தை வச்சு முன்னாடி ஒரு வேலை நட்டுருவாங்க, அப்படி இல்லைன்னா ஒரு மாரியம்மன் சிலை, திரௌபதி அம்மன் சிலை, ஏதாவது ஒரு சிலையை வச்சு விட்டுருவாங்க. அப்ப என்னன்னா அந்த கோயில் இருந்துச்சுன்னா ஆக்கிரமிப்பா அரசாங்கம் எடுக்கிறதுக்கு தயங்கும் அப்படிங்கிறதுக்காக. ஆனா ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல அந்த சாலை அகலப்படுத்துறதுங்கிற நெருக்கடி கட்டாயம் அரசுக்கு வந்துச்சுன்னா அது எவ்வளவு பெரிய கோயிலா இருந்தாலும் இடிச்சு கல்யாணத்தை இடிச்சு தள்ளிட்டு பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஜக்கி வாசுதேவ் அந்த இயற்கை மலை, வெள்ளிங்கிரை மலையை 150 ஏக்கருக்கு மேல ஆக்கிரமிச்சு அவர் வந்து வாங்கினத அதை நாளைக்கு அரசாங்கம் எடுத்துவிடக்கூடாது என்பதற்காக கொண்டாந்து ஆதியோகி சிலைன்னு ஒண்ணு கொண்டு வந்து ஒரு ஆக்கிரமிப்பா வச்சிருக்கிறாரு, அதை பாதுகாக்கிறதுக்காக அந்த சிலையை வச்சிருக்கிறாரு. அதாவது என்க்ரோச்மெண்ட் அரசுங்கிற பார்வையில் இருந்து, ஆனால் அது எப்படி ஒரு கார்பரேட் வணிகமாக 1000 கோடி சொத்துக்கள், 1000 கணக்கான பக்தர்கள் உலகம் தழுவி அது ஒரு சுற்றுலா தலமாக, ஆன்மீக சுற்றுலா தலமாக, வர்த்தகமாக எப்படி மாற்றப்பட்டிருக்கிறது, அதுதான் இங்க முக்கியமானது. அங்கு போகக்கூடிய பக்தர்கள் யார்? தமிழ்நாடு எங்கும் கோயில்கள் சிதிலம் அடைந்து கிடக்கிறது. அப்படின்னா ரெண்டு விஷயம் இருக்கணும், ஒன்னு பக்தர்கள் கோயில்களுக்கு தொடர்ச்சியா போயிட்டு இருந்தாங்கன்னா அந்த கோயில்கள் அவ்வளவு சிதிலம் அடைஞ்சிருக்காது. சத்குருடைய அந்த கோயிலுக்கு அந்த அல்லது அந்த சுற்றுலா தலத்துக்கு போற அதே பக்தர்கள் ஏன் இந்த சிதிலமடைந்த கோயில்களுக்கு போறதில்ல? அதாவது கிராமப்புறத்துல இன்றைக்கு மக்களே கிடையாதுங்க, மக்கள் வந்து எல்லாமே வேலை கிடைக்காம விவசாயம் நலிவடைந்து விவசாய உற்பத்திக்கு சரியான விலை கிடைக்காம எல்லாம் நகர்ப்புறத்துல 10 ஏக்கர் 5 ஏக்கர் வச்சிருக்கவங்க கூட போய் கட்டட தொழில் செய்யறது, ஹோட்டல்ல வேலை செய்யறது, மரவட்டம் போறதுன்னு வெளியில போயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஊர் உள்ள மக்களுடைய வாழ்க்கையே வந்து அல்லாடி கொண்டிருக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய ஒரு கோயில் வந்து புனரமைக்கப்படலை, அது வந்து சிறப்பா இல்லை அப்படின்னு சொல்றது வந்து அது ஒரு கேள்வி, வந்து முரண்பாடான கேள்வி. சரியா குறிப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு, கிராமப்புற பொருளாதாரம் நலிவடைந்து வருகிற சூழலில் கிராமப்புற பொருளாதாரத்திற்கு எதிரான ஒரு சட்டத்திட்டங்கள் வருது, அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது, அது தொடர்பாக எல்லாம் பேசாம அங்க சிதிலமடைந்து கிடக்கிற கோயில்களை பற்றி மட்டும் பேசுகிறார் சத்குரு அப்படின்னு சொல்றீங்களா? அதாவது சிதிலமடைந்த கோயில
புனரமைக்கிறதுக்கு. இப்ப எந்தெந்த கோயில் சிதிலம் அடைஞ்சிருக்குன்னு அவருடைய இதுல போட்டோ எடுத்து போட்டதா சொல்றாங்க. இப்ப அந்த கோயில நான் இந்தாங்க 5 லட்சம் தரேன், 50 லட்சம் தர்றேன், இதை இன்னைக்கு நாளைக்கே அதை வந்து கட்டடத்தை புனரமைங்க அப்படின்னு சொல்லி உபயம்னு சொல்லி ஜக்கி வாசுதேவ் அப்படின்னு போடுறதுல எந்த தடையும் கிடையாது. ஜக்கி வாசுதேவோ இல்ல வேற எந்த ராம்தேவோ அல்லது இந்து மக்கள் கட்சி அர்ஜுன் சம்பத்தோ இல்ல கணேசனோ யார் ஒருத்தரும் அந்த கோயிலை புனரமைச்சு அவர் பேரை உபயம்னு போட்டு அதை ஒரு எந்த தடையும் கிடையாது. ஆனால் அதை செய்யாமல் அந்த கோவிலை காட்டி பழனி கோயிலையும் கபாலீஸ்வரர் கோயிலையும் அண்ணாமலையார் கோயிலையும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலையும் எங்களுக்கு கொடுன்னு கேட்கறது இருக்கு இல்லைங்களா, இங்கதான் அவர்களுடைய கிரிமினல் தனம், அவர்களுடைய சூழ்ச்சி வந்து அடங்கியிருக்குது. பார்ப்பன சூழ்ச்சி என்னன்னா கோயில் மட்டும் கிடையாதுங்க, கோயில்ல கோயிலுக்கு லட்சக்கணக்கான ரூபா சொத்து இருக்குது. 5 லட்சம் ஏக்கர் இருக்குன்றாங்க, கிட்டத்தட்ட 40-50,000 கடைகள் இருக்குன்றாங்க. அதோட அந்த கோயிலுடைய வருமானம் இருக்கு பாத்தீங்களா, அந்த வருமானம் தான் அவர்களுக்கு வந்து கண்ணை உறுத்துது. அப்ப HRNC ல உள்ள வருமானத்துக்கு HRNC கணக்கு சரியா செயல்படுத்துறாங்களா, அதை சரியான முறையில செலவழிக்கணும் கோயிலுக்கு அப்படின்னு பேசுறது ஒரு நியாயமான கோரிக்கையா இருக்க முடியும். இல்ல அவங்க ஒரு பிரச்சாரம் மேற்கொள்றாங்க, நீங்க எங்களுடைய பக்தர்கள் கொண்டு வர்ற நிதியை எடுத்து HRNC பொது காரியங்களுக்கு செலவிடுது, எங்க பணத்தை வாங்கி நீங்க ஊதாரித்தனமா கண்டதுக்கு செலவிடுறீங்க, எங்க பணத்தை வச்சு நாங்க கோயில்களுக்கு மட்டும் செலவழிப்போம், அரசு எங்களுடைய வருமானத்தை கைகொள்ள கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு அரசு வந்து எதற்கு முக்கியம் அப்படின்னு பார்த்துதாங்க செலவழிக்கும். இப்ப கோயில் வந்து இப்ப ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட போறோம்னா சாப்பிட்டதுக்கு பில்ல ஹோட்டல் ஓனர்கிட்ட கொடுக்குறோம், டிப்ஸ் வந்து பேரர்கிட்ட கொடுக்குறோம், சர்வீஸ் பண்ணக்கூடிய அந்த பையன்கிட்ட கொடுக்குறோம். அது மேல கோயிலுக்கு போனோம்னா நமக்கு டிப்ஸா கொடுக்கறது ஐயர்கிட்ட டிப்ஸ் தட்டுல போட்டுறோம். ஆனா நம்மளுடைய வேண்டுதலுக்கோ அல்லது நாம காணிக்கையோ அல்ல அந்த அதை வந்து கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை 5 லட்சமோ 50,000மோ அதை உண்டியல தான் போடுவாங்க. அந்த பணம் என்பது அரசு வந்து பெரும்பான்மையான ஏழை மக்களுக்கு உணவு அளிப்பது, மருத்துவ வசதி செய்வது, கல்வி கொடுப்பது, அந்த மாதிரி மக்கள் நல திட்டங்களுக்கு தான் பயன்படுத்த முடியும். அதுதான் ஒரு அரசு என்பது. இதை வந்து இவர்கள் ஆலோசனை சொல்லலாம், டிப்ஸுக்கு பதிலா ஹோட்டல்ல பே பண்றது பில்லு, பில்லு தான் அவருடைய டார்கெட், டிப்ஸ் பத்தல. அதாவது நீங்க வந்து பக்திய வந்து நீங்க தனியார் ஆஸ்பத்திரிக்கு பெரிய ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா நடுத்தர வர்க்கம் வந்து ஆபரேஷன் பண்ணலன்னா நாங்க உத்தரவாதம் இல்லைன்னா பணம் கட்டியே தீருவாங்க, உங்க பையன் படிக்கணும்னா நீங்க 4 லட்சம் பணம் கட்டினாதான் அவன் படிப்பான் அப்படின்னு சொல்லி தனியார் பள்ளிகள் பணம் வாங்குறாங்க. அதுபோல ஜக்கி வாசுதேவ், இந்த மாதா அமிர்தானந்தமாயி, இதை மாதிரி கார்பரேட் சாமியார்கள் யோகா சொல்லி கொடுக்கறதோட நிக்கிறது இல்லை. இப்ப யோகாவுக்கு 1000 ரூபாய் 700 ரூபாய் கத்துக்கிட்டு தியானமோ யோகாவோ மூச்சு பயிற்சியோ கத்துக்கிட்டு வெளியில வர்றதுங்கிறது அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. அதை தாண்டி கொட்டை தர்றேன், லிங்கம் தர்றேன், சீடி தர்றேன், அதை தரேன், இதை தரேன்னு சொல்லி நீங்க 1 ரூபா கொடுங்கன்னு அவங்கள்ட்ட வந்து அந்த பயத்தை, அவர்களுடைய அச்சத்தை, இன்னைக்கு மக்கள் வந்து மிக பெரும் மன உளைச்சல் இருக்கிறாங்க, வேலை பொழு பணி நீக்கம், படிச்சா வேலை கிடைக்கல, கல்யாணம் ஆகல, குடும்பம் அமைதியா இல்ல, மொத்த அரசியல் நிலைமையினுடைய விளைவுகளாக இன்றைக்கு மக்களுடைய வாழ்க்கைகள் வந்து சின்னாபண்ணப்பட்டிருக்கு. அது கீழே தினக்கூலியிலிருந்து 2 லட்சம் சம்பாதிக்கக்கூடிய மேல்தட நடுத்தட வர்க்க மக்கள் வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. அப்ப இந்த பிரச்சனைக்கு அவர்கள் தீர்வுன்னு சொல்லி அவர்களை அச்சுறுத்தி பணம் பறிக்கிறது தான் அந்த கார்பரேட் சாமியாருடைய வேலை. கோயில கையகப்படுத்துறதுனால சாதிக்க விரும்புறது என்ன ஆக்சுவலி என்னன்னா, அது அவங்களுடைய இந்துத்துவனுடைய அவர்களுடைய கூட்டாளி. இப்ப ஜக்கி வாசுதேவ் வந்து இப்ப உதாரணத்துக்கு சிதம்பரம் கோயில் எடுத்துக்கோங்க, சிதம்பரம் கோயில் வந்து அரசு கட்டுப்பாட்டுல கிடையாது, தீட்சிதருடைய கட்டுப்பாட்டு நிர்வாகத்துல தான் இருக்கு. அந்த தீட்சிதர்கள் எப்படி நிர்வாகம் செய்கிறார்கள் என யாருக்காவது தெரியுமா? இன்றைக்கு யாரு அதனுடைய செக்ரட்டரி, செக்ரட்டரி எப்படி அதை நிர்வாகம் பண்றாரு, கீழே உள்ள யாரு, அந்த அந்த சன்னதிக்கு யார் பொறுப்பு, இந்த சன்னதிக்கு யார் பொறுப்புங்கிறதுல எதுவும் தெரியாது. அவர்கள் நீதிமன்றத்துல நாங்க ஆறுமுகசாமி அவர்களுடைய தமிழ் பாடி போராட்டம் வெற்றி பெற்ற பிறகு அந்த உயர் நீதிமன்றத்துல வழக்கு நடத்தும் பொழுது அந்த கோயிலுடைய வருமானமா கையிருப்பா 199 ரூபா தான், பாக்கி இதுல வருமானமே கிடையாதுனாங்க. அதே காலகட்டத்துல உங்களுக்கு தீட்சிதர்கள் கோயிலை நிர்வாகம் செய்து கொண்டிருந்த பொழுது கையிருப்பு 199 ரூபா நட்ட கணக்கு காமிச்சாங்க. அதே காலகட்டத்துல பெரிய பெரிய கோயில் எல்லாம் பல லட்சங்கள் பல கோடிகள், சிதம்பரம் இது திருவண்ணாமலை கோயில் கபாலீஸ்வரர் கோயில் எல்லாமே. ஆனா அவர்கள்ட்ட இருந்து அரசு 4 ஆண்டுகள் நிர்வாகம் செய்தது. நிர்வாகம்னா உண்டியல் வச்சாங்க, பிரசாத கடை, இது மட்டும் 1.75 கோடி ரூபாய் வருமானம். இன்னும் அவங்க அர்ச்சனை சீட்டு எல்லாம் போடல அரசாங்கம். அந்த 1.75 கோடி 4 வருஷத்துல வருமானம் வந்திருக்குன்னும் பொழுது
அந்த மக்கள் பணம் கொடுத்துருக்காங்கன்னும் பொழுது இத்தனை ஆண்டுகளாக தீட்சிதர் கையில இருக்கக்கூடிய சொத்து வருமானம் எங்க போச்சு, ஏன் வரல? அது மட்டும் நாலு ஆண்டுக்கு 1.25 கோடி ரூபாயா? 1.25 கோடி ரூபாய் வருமானம், வருமானம் அவுண்டியல் வருமானம் மட்டும். இந்த அர்ச்சனை சீட்டு எல்லாம் அவர்கள் ஒத்துழைக்கல, கோர்ட்ல உச்ச நீதிமன்றத்துல வழக்கு நிலுவையில் இருந்ததுனால ஒத்துழைக்கப்படல. இதுல முக்கியமா அரசியல் ரீதியா இதை பாக்கணும்னு நினைக்கிறோம். அதாவது சிதம்பரம் கோயிலுக்கு ஸ்டே வாங்குறதுக்காக சுப்பிரமணிய சாமி சுப்ரீம் கோர்ட்ல சொன்ன வாதம், தமிழகத்திலே இருக்க முதல்வராக இருக்கக்கூடிய கருணாநிதி, கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை அற்றவர், அங்கு நாத்திக ஆட்சி நடக்குது, திராவிட கழக ஆட்சி நடக்குது, அவர்கள் கோயிலுக்கு எதிராக நடந்துக்கிறாங்கன்னு தான் ஆர்கியூமெண்டே ஸ்டார்ட் பண்ணார் சுப்பிரமணிய சாமி. அப்ப தமிழகத்துல வந்து இங்க இந்து கோயில் இந்துக்கள்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு மோசடியான வார்த்தை. கோயில்ல நிர்வாகம் பண்ற எல்லாருமே இந்துக்கள் தான், எந்த இஸ்லாமியரோ கிறிஸ்டியனோ கோயில் நிர்வாகம் பண்ண முடியாது, கோயில் வேலை செய்ய முடியாது. அடுத்தது வந்து இங்க இஓவுக்கு என்ன வேலை அப்படின்றது வந்து, இஓங்கிறது பப்ளிக் டெம்பிள்ல அரசு அதிகாரி தான் இருக்க முடியும். பொது கோயில சிதம்பரம் கோயிலோ அல்லது ஸ்ரீரங்கம் கோயிலோ எல்லாமே மன்னர்கள் கட்டிய கோயில், இது பல நூற்றாண்டுகளுக்கு. அப்ப இங்க நீங்க HRNC ஆக்ட் இருக்குது, அரசியலமைப்பு சட்டம் வந்துருச்சு, சுதந்திரம் அடைஞ்சிருச்சுன்னு பொழுது இது பொது சொத்து. அப்ப பொது சொத்துக்கு அரசு அதிகாரி தான் இருக்க முடியும். அதற்கு ஆலோசனை சொல்வதற்கு அரங்கால ஒரு குழு இருக்கு, அந்த குழுல தலித் இருக்காங்க, பெண்கள் இருக்கிறாங்க, ஒரு பெரிய முக்கியஸ்தர்கள் இவர்கள்லாம் சேர்ந்துதான் அந்த கோவில கும்பாபிஷேகம் செய்வதோ அல்லது விழா நடத்துவதோ அப்படித்தான் நடத்தப்படுது. ஆனா இவர்கள் அதையெல்லாம் மறைத்து விட்டு கோவில்ல அரசு அதிகாரிகள் திருடுகிறார்கள், அரசியல்வாதிகள் வந்து ஊழல் செய்கிறார்கள் அப்படின்னா எங்க ஊழல் செய்யல? நீதித்துறையா இருக்கட்டும், பொதுப்பணித்துறையா இருக்கட்டும், அல்லது வந்து வேளாண்மை துறையாக இருக்கட்டும், கல்வித்துறையா இருக்கட்டும், எங்க ஊழல் நடக்கல, முறைகேடு நடக்கல. அப்ப இது வந்து இவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்பது இந்துத்துவாவுக்கு ஆதரவான விஷயத்த நம்ம கடந்து போக வேண்டாம். ஊழல் நடக்குது அப்படின்னு பொதுவுல அரசாங்க துறைகள்ல ஊழல் நடக்குது அப்படிங்கிற பொழுது அரசாங்கத்தினுடைய நிர்வாகம் சரியில்லை, எங்க கையில ஒப்படைச்சிருங்கன்னு சொல்றதுல ஒரு நியாயம் இருப்பதாக தென்படுது. அது வந்து எங்கள்கிட்டனா யாருங்க, எங்கள்னா யாருங்க, பார்ப்பனர்களிடம்னா யார்? எங்க நல்ல நேர்மையான பக்தர் உலகத்தை ஒரு ஊர்ல 10 பேரை காட்ட சொல்லுங்க தெற்கிய முதல்ல, அவரு யோக்கியமானாலா? வந்து இது ஒரு பேச்சாங்க, நேர்மையான நல்லவன் ஒரு பேச்சா, ஒரு கோயில் நிர்வாகம், ஒரு துறை நிர்வாகம்னு ஒரு சட்டத்திட்டம் இருக்கணும், விதிமுறைகள் இருக்கணும், அது வெளிப்படையா இருக்கணும், நம்பகத்தன்மையா இருக்கணும், தப்பு நடந்தா கண்டுபிடிக்கணும், அது விசாரிக்கப்படணும், தண்டிக்கப்படணும், இப்படித்தான் ஒரு செயல்பாடுகள் இருக்க முடியுமே தவிர, நல்லவனை பார்த்து கோயில ஒப்படைக்கணும்னாக்கா அவன் தனக்கு வேண்டப்பட்டவனுக்கு கடை கொடுப்பான், தான் சாதிகாரனுக்கு நிலத்தை கொடுப்பான், எழுதி கொடுப்பான், பிஜேபி கட்சியில சேர்ந்தா கடை தர்றான்பா, இல்லைனா கடையை காலி பண்ணுன்னு சொல்லுவான், இஷ்டத்துக்கு காசு வைப்பான், சுற்றுலா தலமாக்குவான், மகாமண்டபம் வரைக்கும் முன்னாடி எப்படி வர்ணாசிரம தீண்டாம இருந்துச்சு, ஒவ்வொரு சாதிக்கும் ஒவ்வொரு இடத்துல மகாமண்டபம் வரைக்கும் இந்த சாதி வரணும், கொடிமலை வரைக்கும் இந்த சாதி வரணும், அர்த்த மண்டபம் வரைக்கும் இந்த சாதி வரணும், கருவறையில பாப்பா மட்டும்தான் போகணும்னு, அதை மாதிரி இப்ப நீங்க ஒரு ஒரு இடத்துக்கு வர்றதுக்கு ஒரு ஒரு டிக்கெட் போட்டு வசூல் பண்ண என்ன பண்ணுவீங்க? இன்றைக்கு ஏழையோ சுப்பனோ சோத்துக்கு இல்லாதவங்க கூட இன்றைக்கு கருவறை முன்பு வரைக்கும் நீங்க போய் இலவசமா தரிசனம் பண்ணிட்டு வந்துட முடியும். இன்றைக்கு இவர்கள் தனியாருக்கிட்ட போனா இலவசமா கருவறை வரை முன்னாடி வரைக்கும் போய் நீங்க சிதம்பரம் கோயிலையோ அல்லது ஸ்ரீரங்கம் கோயிலையோ போய் இலவசமா தரிசனம் பண்ணி வந்துட முடியுமா? இப்ப இவர்கள் வந்து இந்த இலவசமா தரிசனம் பண்ணது இவர்களுக்கு கண்ணை உறுத்துது. இது காசை அப்ப வசூல் பண்ணணும், காசை வசூல் பண்ணி இவர்கள் வந்து எப்படி வருமானத்தை பெருக்குவாங்க? காசை வசூல் பண்ணாதான் வருமானத்தை பெருக்க முடியும். அப்ப அதை வந்து மக்களிடத்துல வந்து ஆன்மீகத்தை எப்படி நாம ஒரு கொட்டை 1 ரூபாய் 1 ரூபாய் கொட்டை 3000 ரூபாய் விற்கிறோம், இங்க என்ன சும்மா கொடுத்துட்டு இருக்கிறாங்க? இப்ப அதை மாதிரிதான் அரசு பள்ளியில சும்மா கல்வி கொடுக்கறதுக்கு நாம அதே இதுக்கு 50,000 1 லட்சம் வாங்குறோமே. ஜக்கீனுடைய ஒரு ஓட்டு யாருக்கு போறது சொல்றது வந்து அரசு பள்ளியெல்லாம் முழுக்க தனியார்கிட்ட கொடுத்துட்டு அந்த தனியார் பள்ளியில படிக்கக்கூடிய ஏழைகளுக்கான பணத்தை அந்த தனியார் முதலாளிகளிடம் அரசு செலுத்த வேண்டும் என்பது அவர் ஒரு கோரிக்கை, சொல்லக்கூடிய ஒரு கோரிக்கை. அப்ப அந்த வகையில அவர் நேர்மையாதான் இருக்காருன்னு நினைக்கிறேன். அரசு பள்ளிகளை தனியாரிடம் கொடு, அரசு நிர்வகிக்கிற கோயிலை தனியார்கிட்ட கொடு, தனியார் நிர்வகிக்கட்டும், அரசாங்கம் மேற்பார்வை செஞ்சா போதும் அப்படிங்கிறது ஒரு பாலிசி அடிப்படையில ஒரு கோயில் பள்ளிக்கூடமும் நம்ம ஊர்ல கோயில்னு சொல்றது உண்டு. அவரு அந்த கோயில்னு சொல்லப்படுற பள்ளிக்கூடத்தையும் தனியார்ட்ட கொடுக்குறாரு, கோயிலையும் தனியார்ட்ட கொடுக்குறாரு. கிட்டத்தட்ட தனியார்ட்ட கொடுத்துட்டா நல்லா நடக்கும் அப்படிங்கிற ஒரு லைன்ல இருந்தான்னு சொல்றாரு அவரு. இல்ல இல்ல, அவர் தனியார் என்பது வந்து நீங்க வந்து தமிழ் வழிபாடு வந்து கேள்விக்குள்ளாக்கப்படும், சாதி தீண்டாமல் மேலும் மேலும் அது வந்து இருக்கப்படும், இறுக்கி காட்டப்படும். வந்து அடுத்து வந்து ஜக்கி பொறுத்த வரைக்கும் நீங்க தமிழகத்துல வந்து எப்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும் வந்து ஆசாராம் பாம்பு ரேப் அக்யூஸ்ட் அவரை பத்தி பாடத்திட்டத்துல வந்துச்சு, பிரதமர் மோடிக்கு எலெக்ஷன்ல ஆதரவு கொடுத்தவர், பஞ்சாப்ல ரஹீம் குர்மித் ரஹீம்னு ஒரு ஆள் இப்ப ரேப் அக்யூஸ்ட் தண்டனை அடைஞ்சு ஜெயில இருக்காரு,
அப்பார் பாபா ராம்தேவ் இந்த மாதிரி சாமி கார்பரேட் சாமியார்கள் எல்லாம் அவர்களுடைய முறைகேடுகள் கிரிமினல் தனங்கள் எல்லாமே வந்து அரசியலால் வந்து பாதுகாக்கப்படுது, அதிகாரங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படுது. இப்ப நீங்க வந்து ஜக்கி வாசுதேவனுடைய முறைகேடுக்கு ஒரு மாசு கட்டுப்பாடு ஸ்டெர்லைட் எப்படி மூட முடியலையோ, எவ்வளவு அநீதிகள் நடந்தாலும் எவ்வளவு சட்டவிரோத செயல்கள் செய்தாலும் வேதாந்தா அனில் அகர்வாலை தமிழக அரசுடைய அதிகாரிகள் போனா பியூனை போலதான் நடத்துவான். அதே போலதான் ஜக்கி வாசுதேவ் நீ கட்டடம் அங்கீகாரம் வாங்காம அனுமதி வாங்காம கட்டிட்ட அப்படின்னு இடி அப்படின்னு உத்தரவு போட்டா கூட அந்த உத்தரவை அமல்படுத்த முடியல, உயர் நீதிமன்றத்துல வழக்கு நிலுவையில் இருக்கு. அப்ப அரசுக்கு மேலாக அவர்கள் எப்படி கார்பரேட் வளர்ந்திருக்கிறார்களோ அது போல கார்பரேட் சாமியார்களும் ஒரு அரசுக்கு மேல ஒரு மாநிலத்துக்கு அதிகாரத்துக்கு மேல அவர்கள் வளர்ந்து வந்திருக்கிறார்கள். அப்ப இதற்கு தான் சொல்றோம், இது மிகப்பெரிய எப்படி ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக போராடி அதை மூடணுமோ அதே போல மிக பெரும் அளவுல ஒரு மக்கள் போராட்டத்தை மூடி அந்த கார்பரேட் சாமியாரை வந்து விரட்டி அடிக்கணும். உங்களை போலவே கடந்த சில நாட்களுக்கு முன்னால ஐயா மணியரசன் அவர் வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல பேசியிருந்தாரு, சத்குரு அவருடைய கோரிக்கைகளுக்கு எதிராக கொலை மிரட்டல் பண்ணி போன் வருவதாகவும் வந்து நிறைய செய்திகள் வருது. இது எப்படி பாக்குறீங்க, எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது இவர்கள் வந்து இப்ப ஜனநாயகம் சமத்துவம் சம உரிமை மனிதாபிமா அதெல்லாம் கிடையாதுங்க, முழுக்க காசு போதை சித்தாந்த ரீதியா மக்கள்ல வந்து ஒரு ஆன்மீகத்தின் மூலமா அடிமைத்தனம் ஏற்படுத்துறதுங்கிறத அவர்கள் செய்கிறார்கள். அதனால வந்து ஒரு இப்ப கோவில் அடிமை நிறுத்துன்னு போராடின பக்தர்கள் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலான்ற கோரிக்கைக்கு போராட வருவார்களா? நம்ம தமிழன் கட்டிய கோயில்ல தமிழ் மண மக்கள் கட்டிய கோயில்ல தமிழ்லதான் வழிபாடு நடத்தணும்னு சொன்னா அவர்கள் ஒத்துக்கொள்வார்களா? அவர் மணியரசனை வந்து அட்ரஸை ட்வீட் போட்டு இந்த இடத்துல இருக்காரு இவரை மிரட்டுறோம் அப்படிங்கறது வந்து கீழே அனுப்புறாங்கன்னு பொழுது கருத்தை கருத்தால சந்திக்கணுங்கிறது அவங்க இல்லைங்க. நேற்று கூட நாங்க இணையதள மீட்டிங் நடத்தினா ஒருத்த இடையில வந்து கண்ணாமண்ணன் கெட்ட வார்த்தையிலே பேசுறான் திட்டுறான். அப்போ அவர்கள் அப்படித்தான் பயிற்றுவிக்கப்படுகிறார்கள், போதை ஏற்றப்பட்டு ஒரு அனுபவம் நம்ம என்ன செய்யறோம்னே தெரியாம வந்து செய்யறார்கள். அப்ப இந்த கோவில் அடிமை நிறுத்துன்னு போராடக்கூடிய அந்த பக்தர்கள் பங்குனி உத்தரத்துல மாசி மகத்துல அண்ணாமலையார்ல கள்ளழகர்ல திருச்செந்தூர்ல பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான உழைக்கும் மக்கள் சாதாரண மக்கள் சாமி கும்பிடுறாங்க, ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இருக்குதா? அந்த பக்தர்களுக்கும் ஜக்கி வாசுதேவ் கோவில் அடிமை நிறுத்துன்னு சொன்ன போய் போராடின பக்தர்களுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. அதுதான் நான் சொல்ல வர்றேன், அவர்கள் அவருடைய ஆளாக போதை ஊட்டப்பட்ட ஆளாக ஜக்கி வாசுதேவ் என்ன பதில் சொல்றாரோ அதே பதில நீங்க அவரை பத்தின விமர்சனத்துக்கு இவர்கள் சொல்லுவார்கள். நாம சொல்லக்கூடிய உண்மையை 1% கூட உள்வாங்கிக் கொள்ள மாட்டார்கள். அப்ப இவர்கள் வந்து எதிர்த்து பேசுபவர்களை அவர்கள் வந்து மிரட்ட செய்வது, சுத்தி இருக்கிறவர்களை மன உளைச்சல் செய்வது, அச்சுறுத்துவது, இதுதான் அவருடைய வழி. ஆனா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து நடக்காது. ஏன்னா இங்க வந்து நீங்க வந்து பெரியாருடைய பகுத்தறிவு, அம்பேத்கர் இயக்கங்கள், இடதுசாரி இயக்கங்கள், இங்கு ஒரு பெயர் அளவிலான ஒரு ஜனநாயகம் மதசார்பற்ற தன்மை என்பது தமிழகத்தில் இருக்குது. அதனாலதான் இந்து முன்னணி ராமகோபாலன் பேசினத, இந்த அர்ஜுன் சம்பத் பேசினத, எச்சி ராஜா பேசினது செல்லுபடி ஆகல, செல்லா காசானதை இன்னைக்கு ஜக்கிய வச்சு பேச வச்சு பாக்குறாங்க. ஆனா அது ஒரு நாள் வெற்றி பெறாது. இப்ப வந்து தேர்தல் நடந்தது, தேர்தல்ல திமுக தரப்புல அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம்ங்கிற அந்த சட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கு பணி நியமனம் வழங்கப்படும்னு திமுக தேர்தல் அறிக்கை கொடுக்குது. பாஜக தரப்புல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வெள்ளிமலை ஆசிரமத்தில் பயிற்சி பெற்ற வித்யா ஜோதி பட்டம் பெற்ற மாணவர்களுக்கு கோயில்கள்ல வந்து பக்தி வகுப்புகள் நடத்துறதுக்கு அவங்களுக்கு பணி நியமனம் செய்யப்படும் ஒரு பக்கம் பேசுறாங்க. இது ரெண்டு வேற வேற இடத்துல இருக்குது. அவங்க சொன்னத வித்யா ஜோதி பட்டம் பெறுகிற பட்டம் தருகிற அந்த வெள்ளிமலை ஆசிரமம் வந்து காவிக்கொடி பறக்க நாங்க சங் பரிவார் அமைப்பினுடைய நட்பு சக்தின்னு சொல்றாங்க. அவங்களை மேற்கோள் காமிச்சுதான் பாஜகவும் அங்க வந்து பயிற்சி பெற்றவர்களுக்கு கோயில்ல பணி நியமனங்கிறது. ஆனா அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் தொடர்பாக பாஜகனுடைய தேர்தல் அறிக்கையிலையும் இல்ல, சத்குரு போன்றவர்கள் அது குறித்து பேசல, இந்த டிஃபரன்ஸ் எப்படி புரிஞ்சுக்கிறது? ஜக்கி வாசுதேவ் வந்து சமத்துவத்தை ஏற்கக்கூடிய ஆள் கிடையாது. அவரு உலகமயம் தனியார் மயத்துல நுகர்வு வெறியில தனி நபர்களுடைய மகிழ்ச்சி இருக்கு இல்லைங்களா, பொறுப்பற்ற மகிழ்ச்சி, கேளிக்கை, ஆன்மீகம், அடிமைத்தனம், எப்படியாவது வாழ்க்கையில முன்னேறணும், அமைதியா இருக்கணும், சுத்தி என்ன நடந்தாலும் நாம அதுல தலையிடக்கூடாது அப்படிங்கிறத விஷயத்த இருக்கக்கூடிய ஒரு அதை எப்படி காசாக்குறதுங்கிறது. அவருக்கு வந்து சமம் எல்லாம் கிடையாது. இப்ப சபரிமலையில பெண்களும் வந்து வழிபடலாம்னு உச்ச நீதிமன்றம் சொல்லி மிகப்பெரிய அளவுல போராட்டம் நடந்த போது ஜக்கி வந்து சொன்ன முக்கியமான விஷயம், ஆண்கள் கழிப்பறையில ஆண்கள் தான் போகணும், பெண்கள் கழிப்பறையில பெண்கள் தான் போகணும்னு சொல்ல ஒரு பெரிய அறிவாளி அவரு. இப்ப சமத்துவம் என்பது வந்து அவரு அவங்க விரும்புறது இல்லை. எப்படி வந்து கோயில் பிரச்சனை, RSS-னுடைய அணுகுமுறை என்ன, கோவில்ல சமத்துவமா வழிபடணும், எங்களுக்கும் உரிமை வேணும்னு கேட்டா தலித்து பகுதியில் ஒரு கோயில தனியா கட்டி கொடுத்து அவங்களை நீங்க வழிபடுங்க. அதே மாதிரிதான் வந்து இவர்கள் வந்து அனைத்து சாதின அர்ச்சகர் என்பது ஏதோ வேலை வாய்ப்புக்காக அதை கேட்கல,
ஒரு பார்ப்பனர் சாமியை தொட்டால் அது பவர் வந்துடும், அது சக்தி வந்துடும். மற்றவன் போய் மற்ற சாதியினர் அந்த சாமியை தொட்டால் அது சக்தி போயிடும், அந்த கல்லுல உள்ள சக்தி போயிடும், தீட்டுப்பட்டுரும். இதை வந்து அவர்கள் புறம்பு பேசல, சுப்ரீம் கோர்ட்ல போட்ட ஆர்கியூமெண்ட்ல எழுத்துப்பூர்வமாக அவர்கள் போடுகிறார்கள். அப்போ ஒரு தலித்தோ பிற்படுத்தப்பட்ட சாதியை சேர்ந்தவர்கள் ஒரு கல்லை தொட்டால் அந்த சாமி செத்துவிடும் என்றால், இதை மக்கள் தமிழக மக்கள் கேள்வி கேட்கிறார்கள். ஒரு மனிதன் தொட்டால் சாமி செத்துடும் அப்படின்னா அது என்ன சாமி அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. இந்த கேள்விக்கு இந்துத்துவவாதிகளால் RSS பதில் சொல்ல முடியல. அப்ப இதை வந்து மடைமாற்று விதமா தான் இப்படி போட்டு குழப்பத்தை உண்டு பண்றாங்க. திசை திருப்புறது, மடைமாற்றுறது, மக்களுடைய உண்மையான பிரச்சனைகள், உண்மையான பிரச்சனைகள், வேலையின்மை, விவசாயிகள். தமிழக பக்தர்கள் வந்து அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகணும், கோயில் வந்து எல்லாருடைய உரிமையாகணுங்கிற கோரிக்கையை முன்தள்ளணும், இந்த கோயில் அடிமை நிறுத்து போன்ற சத்குரு போன்றவருடைய அந்த கோரிக்கையை புறந்தள்ளணும். இதான் நீங்க சொல்ல வர்றது. அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைங்க, ஏதோ ஜக்கீர்க்கும் நமக்கு தனிப்பட்ட பகை ஒண்ணும் கிடையாதுங்க. ஒரு மேற்கு தொடர்ச்சி மலை, அதை வந்து ஒரு சுற்றுச்சூழலை வந்து அங்க வாழக்கூடிய மக்கள், வனவிலங்குகள், இது எல்லாமே கெட்டு போற அளவுக்கு அவர் வந்து ஊட்டி கொடைக்கானல் மாதிரி வெள்ளியேறி மலைய ஒரு உலக சுற்றுலா தலம் மாதிரி வச்சுக்கிட்டு அவர் வந்து நடத்துறாரு. ஒரு அரசுக்கு அப்பாற்பட்ட அதிகாரத்துவமா பண்றாரு. அந்த அவருக்கு கீழே உள்ள பல லட்சக்கணக்கான யோகா கத்துக்க போன அறியாமையில் உள்ள நடுத்தரவர்க்க மக்களுடைய போன் நம்பர் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு அவரு யோகா கத்துக்கிறத பத்தி ஃபாலோ பண்ண பரவாயில்ல. ஆனா இந்த மாதிரி வந்து ஸ்டெர்லைட்டுக்கு ஆதரவு, வேளாண் சட்டங்கள் வந்து சரியானதுதான், இந்த மாதிரி பள்ளிக்கூடத்தெல்லாம் தனியாருக்கு கொடுக்கணும், இப்படி எல்லாம் பேசக்கூடியதை பற்றி ஜக்கி சரியே சொல்லக்கூடிய அந்த நபர்கள் வந்து சிந்திச்சு பார்க்கணும். இது வந்து தமிழக மக்கள் பக்தர்கள்ன்ற ஒரு கேட்டகரி, தமிழக மக்கள்ங்க, பக்தர்கள்ங்கிறது வந்து அது சொல் சரியானதல்ல. தமிழக மக்கள் அவங்கவுங்களுக்கு விருப்பமான சாமியை விருப்பமான முறையில அவங்க கும்பிடுறாங்க. பல்வேறு கலாச்சார பண்பாடு இருக்குது. சாராயம் வச்சு கும்பிடுறாங்க, ஆடை வெட்டி கும்பிடுறாங்க, கோழை வெட்டி கும்பிடுறாங்க, பட்டை போட்டுக்கிறாங்க, பொங்கல் வச்சுக்கிறாங்க, இது மாதிரி பல வழிபாட்டு முறைகள் இருக்கிறது. ஆனா அதை எதுவுமே இல்லாம அது எல்லாத்தையும் ஒன்று இந்துக்கள்ங்கிறதுல வந்து ஒன்றுபடுத்தி ஒரு அடக்குமுறை செலுத்தி இங்க வந்து அதை எப்படி ஆன்மீக வர்த்தகமாக்குறது, எப்படி அதை வந்து மக்களுடைய அடையாளங்களை அழிப்பது, இதுதான் கார்பரேட்ஸ் இந்துத்துவவாதிகளுடைய செயல் திட்டம். அதை ஜக்கி வந்து ஒரு அடியால் போல ஜக்கி வாசுதேவ் அதை செய்து கொண்டிருக்கிறார். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரே தமிழக மக்களுடைய வரைக்கும் ஒரே கோரிக்கை, நம்ம கோவில் என்பது பொது சொத்து, அதை அரசு தான் நிர்வகிக்கணும். அதுல உள்ள நிறை குறைகளை நாம எதிர்த்து போராடுவோம், சரி செய்வோம். ஆனா இந்த போல கார்பரேட் சாமியார்களை தமிழக அரசுக்கு அச்சுறுத்தலாக, மக்களுக்கு அச்சுறுத்தலாக உள்ள ஜக்கி வாசுதேவ் போன்றவர்கள் அந்த ஈஷா இதுவே நம்ம அகற்றணும். அதை வந்து அங்கே தமிழகத்துல இருக்கக்கூடாது, அதை அகற்றிடணும். அவர் எங்கேயாவது போய் வச்சுக்கிட்டோம், ஏதாவது பண்ணிக்கிட்டோம், இது வந்து ஒரு நிறுவனமா நம்ம இனிமேல் அனுமதிக்க முடியாது. இதுதான் மக்கள் அதிகாரம் நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம். இதற்காக தமிழக மக்கள் போராடணும், விடக்கூடாது. உங்களுடைய கருத்துக்கள் மக்கள் கேட்டிருப்பாங்க, மக்கள் உங்களுடைய கருத்துக்களை பரிசீலிக்கணும், பரிசீலிப்பாங்க நம்புறோம். இன்னொரு வாய்ப்புல நம்ம விரிவா இன்னும் பேசலாம். நன்றி. நன்றி. சுதந்திர ஊடக பயணத்தில் இணைந்து கொள்ள RSS சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.